அந்தமான கையோட மொழி புதுங்கின மூர்த்தியா அப்படி காட்சி கொடுத்து என் மனசுல தோன்றதை சொல்றேன். ஜெகநாதா, நான் நினைச்சது தப்பு, அவ்வளவு ரூபங்களாகவும் நானே இருக்கேன்னு காட்டுறையாரு, அவ்வளவு பேர்கள் நானும் ஒத்தன்னு காட்டு. நீ ஒண்ணு நீயாவது ஒரு அழகான மூர்த்தியா காட்சி கொடுக்க கூடாதா? முண்டமான கையோட மொழி புதுங்கின திசையில நீ காட்சி கொடுத்தியானா, நீ இத்தனை பேரையும் வியாதித்தன்மை அங்கீகரம் நினைச்சுட்டேடா, அத்தனை பேரும் என் ஸ்வரூபம், அவள் இவர்கள் என் ஸ்வரூபமாப்பா. யாரையும் இவன் சே இவன் வியாதிஸ்தன், இவன் குஷ்டரோகி, இவன் கை போனவன், இவன் கால் போனவன் பார்க்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் இதுவும் பகவத் ஸ்வரூபம், இதுவும் பகவத் ஸ்வரூபம். நம்மால முடிஞ்ச சேவை பண்ணுவோமே, நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவை பண்ணுவோமே, அதெல்லவோ பக்தி. அவரு நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக அவரை ஒரு பகவான் லீலை செய்யறது போல நினைச்சண்ட மறுநாள் அவள் மத்தியில வரும் பொழுது எனக்கு அருவறுப்பே தோணல. ஜெகநாதனையே பிரத்யட்சமா பார்க்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டே மறுநாள் வரும் பகவான் அப்படி இருந்து காட்சி கொடுக்கறது போல ராதா விருகத்தினாலே அப்படி இருக்கிறான். ரிக்வேதத்துல இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை சொல்லப்படுறது, பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தாரு மூர்த்தியாக இங்க புறப்பட்டு வரார் சமுதிரத்துல. தாருனா கட்ட, 12 வருஷத்துக்கு ஒரு தரம் சமுதிரத்துல அத்தி கட்ட முதந்து வரும். 12 வருஷம் ஆச்சுன்னா இந்த கட்ட கொஞ்சம் கிளமாகும், வேற ஒரு பிம்பத்தை அங்க பிரதிஷ்ட செய்யணும். பிரதிஷ்ட செய்யும் பொழுது ஸ்வயம்புவா வரணும், மரத்தை வெட்டுறதில்ல காட்டுல. இன்னைக்கு நடக்கிறது 12 வருஷம் ஆயிடுச்சுன்னா சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு புஷ்கரணிக்கும் சமுத்திரத்துக்கும் ஒரு கால்வாய் இருக்கு. குறிப்பிட்ட தினத்துல அவர்கள் 5 நாட்கள் சமுத்திர தீரத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் பாராயணம் பூஜை பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அந்த கட்டையை எதிர்பார்க்கிறார். அந்த கட்டை கடல்ல முதந்து வரும், முதந்து வந்து இந்த கால்வாய்க்குள்ளே தண்ணீர் பிரவாகம், கடல் பிரவாகம் கால்வாய்க்குள்ள வர எப்பொழுதுமே ஓடம் போக்கி தண்ணீர் போக்கி இருக்கும் இல்லையா கடலுக்கு, அது போல அதுல இந்த கட்டை முதந்து வந்து சக்கர தீர்த்தத்துல வந்து தங்குறது. அது பிறகு அந்த கட்டையை எடுத்துட்டு போய் அதுக்கு சில பரிஷ்காரங்கள் பண்ணி கண்ணு மூக்கு போன்ற பரிஷ்காரங்களை பண்ணி பகவான கோவிலுக்கு எழுந்துள்ள செய்து கொண்டு அங்க பிரதிஷ்ட பண்ண ஒரு க்ஷணத்துல பெரும்பாலும்ிகள் உருக்குலஞ்சு ஆழ்வார்கள் காலத்தில இருந்து ஆச்சாரியால் காலத்தில இருந்து எவ்வளவு திருவாராதனா இருக்கு, எத்தனை பேர் இடத்துல அந்த மூர்த்தியில இருந்து பேசியிருக்கார் பெருமாள், அதே ராமானுஜன் மங்களாசாசனம் பண்ண பெருமாள், அதே ஆழ்வார மங்களாசாசனம் பண்ணும் பெருமாள் போது இன்னைக்கு தேஞ்சு தெரிஞ்சுட்டு நீ மாத்தி விட்டு நவீனமான மூர்த்தியை வச்சுட்டேன்னா அந்த சாநித்தியம் வருமா? உருவம் முக்கியம் இல்ல, சாநித்தியம் முக்கியம். அதனால அந்த சாநித்தியம் இப்பவே திருவரங்கத்துல பார்த்தோமானால் வேற ஒரு யாக பேரமான பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் கொஞ்சம் மூக்கு மொழியெல்லாம் அழகாவே இருக்கார். நம்பெருமாள் இருக்கிறார், இந்த யாகபேரமாக கூடிய பெருமாளை யாகசாலைக்கு எழுந்திரட பண்ணுவா. அவர் எழுந்திரட பண்ணும் பொழுது அந்த பெருமாள் புறப்பட்டு வரதை பார்த்தா நம்பெருமாள் புறப்பாடு மாதிரியே இருக்காது, ரங்கநாதன் மாதிரியே இருக்காது. சத்தாபக்தியோட நம்ம பார்ப்போம், சத்தையோடு பார்ப்போமே தவிர, ஆனால் ரங்கநாதன் முகங்கள்லாம் கொஞ்சம் தேஞ்சிருக்கும். ரங்கநாதன் உள்ளே நம்ம புறப்பட்டு வரதை பார்த்தா அது ஏதோ ஒரு அர்ச்சா திருமேனி வருதாகவே தோணாது, இது அர்ச்சா திருமேனி வருதுன்னு தோணாது. எம்பெருமான் ராமன் கண்ணன் விபவாவதாரத்தில் அப்படி வந்தா எப்படி இருக்குமோ அப்படியே தோணும் இன்னைக்கும் பக்தர்களுக்கு. அப்ப நாமா ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு பெருசு இல்ல, அதுல என்ன ரகசியமோ யாருக்கு, அந்த திவ்ய மூர்த்திகளுக்கு என்ன ரகசியமோ, யாராவிடத்துல எத்தகைய திருவிளையாடல்கள் எப்பேற்பட்ட லீலைகள் நடந்திருக்கு, அதனால அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுதான் சம்பிரதாயம். அதனால தற்போது உள்ள லோகத்தை அனுசரிச்சு ஜெகநாதன் போன்ற க்ஷேத்திரத்துல மூர்த்தியை மாற்றிவிட எத்தனை நேரம் ஆகும், மாற்றக்கூடாது. அது எப்படி சம்பிரதாயமோ அப்படியே சேவிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வச்சிருந்துகிறாளா. ஜீவதேசங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான ஸ்லோகம், சோபன் ரங்கே ஜாகிரத் விதி சதசி திஷ்டன் விஷகிரவும் பிரயாகே சம்மஜன் அத பதரி பூமீஸ்வபி ஜபன்னே ஜகநாதே புஞ்சன் க்ஷணமத் அயம் அயோத்யாமதிவசன்னே சதா துவாராவத்யாம் விஹரதி சலிலம் சலீலம் யதுபதி. க்ஷேத்ர மகாத்மிக் ஸ்லோகம் இது. பெருமாள் என்னென்ன செய்தார் எந்தெந்த ஊர்ல, பாரத தேசம் போதா ஒரு நாள் அவருடைய வேலை நடக்கிறதா. இது நான் சொபன் ரங்கேகே
ஸ்ரீரங்கத்துல நல்லா தூங்குறாராம். ஜாகிரதி விதி சதனே எங்க இழந்துக்கிறாரா, காஞ்சிபுரத்துல இழந்துக்கிறாராம். திஷ்டம் ரிஷகிரவு திருமலையில போய் நிற்கிறாராம். பிரயாகே சம்மஜன்மேகே அழகா பாத்துங்கிற பிரயாகில போய் தீர்த்தம் ஆடுறாராம். பதரி பூமிஸ்வபி ஜபன் பதிரிகாசிரமம் போய் ஜபம் பண்றாராம். ஜெகநாதே புஞ்சல் புருஜன்னாரத்துல வந்து சாப்பிடறாராம். க்ஷணமயம் அயோத்தியாம் அதிவசன் அயோத்தியில வந்து காரியாலயங்களை கவனிக்கிறாராம். சதா துவாராவத்தியாம் விகரதி சலீலம் துவாரகையில போய் தேவிகளோட விளையாடுறாங்க. அப்ப பாரத தேசங்கிறது பகவானுக்கு பெரிய கோவில். அதுல தனித்தனி மண்டபங்கள் அதாவது செய்யறதுக்கு எப்படி இருக்கோ அது போல எம்பெருமான் தனித்தனி மண்டபங்களை போலே இப்ப நம்ம சம்பிரதாயத்திலும் சொல்றது உண்டு. ஏன்னா இது குரு மண்டபம், இது புஷ்ப மண்டபம் என்று ஒவ்வொரு கஷேத்திரங்களை சொல்றோம் இல்லையா. இப்படி எம்பெருமான் பல கஷேத்திரங்களில் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டு பாரத தேசமே தன்னுடைய ஒரு கோவிலாக இருக்கிறான் என்று ஜெகநாத மகாத்மியம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீகுர்ம மகாத்மியம். ஸ்ரீகுர்மம்ங்கிறது இப்பொழுது நாம் உத்கல தேசத்தில இருந்து அநேகமாக ஆந்திர தேசத்தினுடைய பார்டருக்கு வந்துடுறோம். வட தேசங்களை தாண்டி தட்சிண தேசம், ஆந்திர தேசம் தான் தட்சிண தேசம் ஆரம்பம், ஆந்திர தேசத்தினுடைய பார்டருக்கு வந்துடுறோம். ஸ்ரீகுர்மம்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துக்கு ஸ்ரீராம் எல்லா கஷேத்திரத்துக்குமே ஸ்ரீராமானுஜர் எழுந்துள்ளி இருக்கிறார். இப்ப நாம் சொல்லின்ற கஷேத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ரீராமானுஜர் எழுந்துள்ளி இருக்கிறார். ஸ்ரீகுர்மமானது சைவர்கள் வசமாக போகி ஸ்ரீராமானுஜர் அதை மீட்டா அப்படின்னு குரு பரம்பரை கதை சொல்றது. அந்த போய் பார்த்தாங்க ஸ்ரீகுர்மமானது கூர்ம பகவான் இல்லையா, கூர்மாவதார ஆமை தானே, ஆமையாகவே இருக்கிறார். இந்த பெருமாளாக சதுர்புதனா இருந்து கூர்மம் போல இல்ல, கூர்மமாவே இருக்கிறதுனால எட்டகன் பார்த்தா சிவலிங்கமோன்னு தோணும். அதனால இந்த சிவலிங்கம்னு ஆக்கிரமிச்சிருந்தாரா. ஸ்ரீராமானுஜர் திவ்விஜயத்துல போகி புராணத்தினுடைய வாக்கியங்களை எடுத்து நிரூபிச்சு இது விஷ்ணு கஷேத்திரம்னு சொல்லி வாதாடி ஜெயிச்சு கோயிலுக்குள்ள போய் பார்த்து அதை கூர்மம்னு நிரூபிச்சிருக்கா. உள்ள போய் அந்த மூலவரை சேவிச்சிருக்கேன். மேல வஸ்திரத்தை எடுத்து பார்த்துட்டாக்க சக்கர முதிரை இருக்கு. முதுகுல வந்து சால கிராமத்துக்கு சக்கரம் விழுந்திருக்கவே அதுபோல சக்கர முதிரை இருக்கு. பாக்குறதுக்கு கூர்ம மாதிரி தான் இருக்கும். நம்ம சக்கர முதிரை நாலு பக்கத்துல உள்ள சின்ன பாதம் முகம் அதுல இருந்து கூர்மம்னு தெரியும். மூடி விட்டதா சிவலிங்க மாதிரி அப்போ பெரிய சால கிராமமா இருக்கு. சக்கர முதிரை விழுந்திருக்கிறதுனால அந்த ஸ்ரீகுர்ம கஷேத்திரத்தினுடைய பெருமை பகவான் கூர்மாவதாரம் பண்ணது புராண பிரசித்தம். மலை முகடுமேல் வைத்து வாசுகியை சுற்றி தலை முகடு தாகான் ஒரு கை பற்றி அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிதான் என்று பேயாழ்வாருடைய பாசுரம் இது. மலை முகடுமேல் வைத்து வாசுகியை சுற்றி பிரசித்தமான சரித்திரம் இது. ஆனா வேதத்துல உள்ள குருமாவதாரம் மூல காரணமான வஸ்து அப்படின்னு வேதத்துல சொன்ன குருமாவதாரம் சொல்றார். பிரளய ஜலத்திலே பிரம்மதேவன் ஒருவனே கமலத்துல தோன்றி இருக்கிறார். உடனே பிரம்மா தனக்கு மூல காரண வஸ்து யார் அப்படின்னு சிந்தனை பண்றாராம். ஆபோவா இதமக்ராசன் சலில தேவே தஸ்மின் ஏக புஷ்கர பர்ண சமபவது என்று வேதம் ஆரம்பிக்கிறது. இந்த கதையை பிரம்மா தோன்றியதும் தன்னை படைச்சவன் யார் அப்படின்னு நினைச்சா தெரியல. பிரம்மாவுக்கே தோணிட்டு நானே தான் மூல காரணமான வஸ்து.